அழகு, மறந்தே போயிட்டேன். ராத்திரி 12 மணிக்கு 2 பூசாரி வர சொல்லியிருக்கேன்டா. 12 மணிக்கு பூசாரியா? ஆ, இப்போ எதுக்கு பூசாரி? இல்லை, சரக்கு அடிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வரீங்க, மற்ற நேரம் நான் தனியாக தான் இருக்கேன். பயமாக இருக்குடா. பயமா? ராத்திரில ஏதோ சத்தம் கேட்குது, அதான் பூசாரிங்களை வச்சு சின்னதாக ஒரு ஹோமம் பண்ணிடலான்னு வர சொல்லியிருக்கேன். ஐயோ, ஆனால் மறந்துட்டேன்டா. பூஜைக்கு ஜாமான் வாங்கி சொல்லியிருந்தாரு, விட்டுட்டேன். வா, போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படின்னா நம்ம பூஜைக்கு தேவையான ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவோம். சரி சித்தப்பு, எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, நான் வீட்டிலே இருந்துக்கிறேன். சரி இரு. ஆனால் லேண்ட்லைன் ரிங் அடித்தா மட்டும் லூஸ் மாதிரி எடுத்துடாத, அமெரிக்காலேருந்து ஓனர் பேசுவார். சித்தப்பு, சாவியை கொடுத்து. இந்த இன்னைக்கு பௌர்ணமி, தனியாக இருக்கேன்றான். என்னைய யார லூஸுன்னு சொல்கிறீங்க? ஆயுசுக்கும் உங்களை முழு லூஸாக சுத்தம் விட்றேன். சமயம் மழை பெய்யுமா? என்னடா பண்ற? ஏன்டா காலிஃப்ளவர் தலையா? சார் பணத்தை எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? ஏன்டா பணங்களை எங்க கிட்ட அடிக்க பாக்குற? பணத்தை வேணா நீங்களே வச்சுக்கோங்கடா. டேய், உங்க அக்கா பொண்ணு அஞ்சலி இங்க பேய சுத்திட்டு இருக்காடா. அஞ்சலி எங்க பார்த்த? இங்க தான் சுத்திட்டு இருக்கா. டேய், அவனே ரீல் ஓடுறா, நீ ஃபீல் பண்ற? ஏய் வாடா சித்தப்பா, வாங்க. ஏய், தனியா பணத்தை லவுட்டு போய் பார்த்துட்டு இப்ப மாட்ட உடனே பேயின்னு கதை விடுறியா? டேய் சரவணா, கைரடுறா. எடுத்துட்டு போறதுக்காக பேகின்னு சித்தப்பா,
நீ போய் முதல் கதவோட சேர்த்துப்பா. சுத்துப்பா, நம்பாதீங்கடா. ஒன்றுக்கு ஒன்றா பழகணும்டா. உன்னை எவ்வளோ நம்பணும்? நீங்களும்டா என்ன நம்பல. நான் உண்மையை தானே சொல்கிறேன். சத்தியமாக உங்கள் அக்கா பொண்ணை இங்கே பேயா பார்த்துடா. சித்தப்பா ஓரம் நடிக்காதடா. பேச உனக்கு மட்டும் நீ என்னது அஞ்சலியை பார்த்தீங்களா? முதல்ல போய் பூஜரம்ல இருந்து சாமி சிலையோ இல்ல ஏதாவது போட்டோவோ எடுத்து குழந்தைய போச்ச இடத்துல வைடா, போடா. அழகு, பூசர் ராத்திரி தானே வரையும் சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ உடனே போய் பூசரை கையோட கூட்டு வந்துடும். சரி, இந்த பணத்தை முதல்ல மேலே வச்சிடலாம். சரவணா, நீ எதுக்கும் அவன் கூட கொஞ்சம் போடா. அவன் ஒன்று நடக்க ஒன்று பண்ணுவான். கரெக்டாக அந்த இடத்துல வை. சரியா, மறந்துடாதடா. பேய் இந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு கண்ணாலாக பார்த்துருக்கேண்டா. அவளே வெளியே வந்துட்டா. இனிமே நீ போட்டோ வச்சா என்ன, வெக்காட்டி என்ன? சீக்கிரம் ஒன்னு ஆஃப் பண்ண சொன்னா.